எல்லோருக்கும் மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கேள்வி பதில் செஷன். ஐயாவை கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஒன்றும் டாபிக்னு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்க எதை பத்தி வேணாலும் ஐயாவை கேள்விகள் கேட்கலாம். எதுவும் ஆகாம இருக்கிறவங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்லி சொல்லலாம். சோ யாருக்காவது கன்ஃபர்மேஷன் ஆலைனா நீங்களும் உங்க ப்ராப்ளத்தை சொல்லலாம் ஐயா கிட்ட. இந்த கன்ஃபர்மேஷன் ஆயிட்டதுன்னு சொல்லி சொன்னா நாம இந்த மிகுங்கிற சாப்டரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம புற வாழ்க்கை மட்டும்தான் இருக்கு, அக வாழ்க்கைங்கிற ஒரு இதே இல்லை. அதனால அந்த கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அவசியம். நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்ங்கிற ஒரு ஒரு இதில் நமக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. இவ்வளோதானான்ட்டு முடிச்சுக்கிடோம். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளில் நம்ம கவனத்தை செலுத்தணும். வாங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்க வாங்க. ஐயா கம்பராஜன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நம்ம அந்த ஜூம் மீட்டிங்லாம் படுத்து ஞானம் அடைஞ்சிட்டோங்கிற கன்ஃபர்மேஷன் அகத்துல ஒண்ணு அனுபவத்தை செய்ய முடியாது, புறத்துல நம்முடைய வாழ்வியல கொண்டு போகணுங்கிறது நல்லா புரியுதுயா தெரிய வருது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்குன்னு எதுவும் கேள்விகள் எதுவும் நம்ம கேட்டு அந்த மாதிரி எதுவும் கன்ஃபார்ம் பண்றதுக்குன்னு எதுவும் வழி இருக்காயா? இல்ல அதான் நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா தானே கன்ஃபார்ம் பண்ணணும். ஆமா ஆமா இல்லன்னா அவ்வளவுதான். ஏன்னா பொதுவா அந்த காலங்கள்ல நம்ம ஆன்மீகங்கிற பேர்ல ஏதோ ஒரு நல்ல நிலை அடையணும்னு சொல்லி அப்படி ஒரு நல்ல 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 நம்ம சரியில்லைன்னு சொல்லி சொல்லியே நம்ம வந்து ஓடவும் அந்த காலத்து அணுகுமுறை அப்படித்தான் இருந்தது. அடையிறதுன்னு சொல்லி ஒரு நிலையுமே கிடையாது. நீ தெரிஞ்ச பிறகு அதுக்கு நம்ம வந்துடும். அகத்தை பொறுத்தவரை இயற்கை தான், செயற்கையே கிடையாது. மட்டும்தான் வேலை இருக்கு. புறத்துல உள்ள வேலையை நீங்க எடுத்து செய்யுங்கன்னா ரெலவெண்டா ஏதோ தான் செய்யும். நமக்கு வந்து என்ன செயல் செய்யறோமோ இந்த தேவையான எமோஷன் நமக்கு எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்து ராத்திரி வந்து நம்ம எல்லாம் படுத்திருக்கிற நேரத்துல யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இப்போ உள்ள நுழைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கணும். பைத்தியக்காரன் நுழைஞ்சிருந்தான் நமக்கு வந்து ஏதோ ஒரு நேரத்துல ஒரு கலவரம் ஏற்படத்தான் செய்யும், ஒரு மனதில் ஏற்படத்தான் செய்யும். அப்படி ஒரு கலவரம் ஏற்பட்டாதான் அந்த பைத்திய காலத்துல டீல் பண்ணி நம்ம வழியை அனுப்ப முடியும். அதனால எல்லாருமே வந்து தேவைக்கு தான் வருது. நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே உதவிக்கு தான் வருது. சில எமோஷன்ஸ் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல எமோஷனோட இருக்கணும், நல்ல எமோஷனை பிடிச்சு வச்சுக்கணும்ங்கிற ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் அந்த காலத்து நிறைய இருக்கு. எந்த எமோஷனும் பிடிச்சு வைக்காதுங்க, விடுறதுக்கு முக்கியம். அந்த சிலப்பா அவங்க வந்து ஆன்மீகங்கிற பேர்ல பற்று பந்தங்கள் எல்லாம் விடணும்னு சொல்லிட்டு பற்றதான் கட்டி கட்டுப்படுத்திருக்கிறாங்க. பற்றோட இருக்கணும், நல்ல உணர்வுகளோட இருக்கணும்னு சொல்லி உணர்வுகளோட இருக்கிறதும் உண்மையான பற்றுங்கிறதே உணர்வுகளை பற்றி பிடிக்கிறது. அது அது உணர்வுகள் நல்ல உணர்வுகள் வரணும்னுட்டு சொல்லியும் பற்றி பிடிக்கலாம். சில உணர்வு கூடாதுங்கிறது அதுதான். அது அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டுன்ட்டு விட்டோம்னா தான் லிபரேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ அது 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 போக்கில் இயங்கிற ஒரு இது தான். அதனால அந்த காலத்து அணுகுமுறை வந்து சாஸ்திரங்கள் சொல்ற சாஸ்திரங்கள்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. பட் இருந்தாலும் அந்த அதையும் ஒரு தேவையில்லாத ஒரு
அக்கவுண்ட் கிரியேட் ஆயிட்டு சரிங்க ரொம்ப நன்றி நன்றி ஐயா நந்தகுமார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா கேக்குதுங்களா கேக்குதுயா ஐயா ஒரு வீடியோல சொல்லிருப்பீங்க மனது ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க ஏதாவது பண்ணா திருப்தி கிடைக்கும்னு நினைக்கும் அப்புறம் அதை போய் செஞ்சாதான் அதுல உள்ள ஆபத்து எல்லாம் தெரியும் அப்புறம் தெரியும் திரும்பவும் பழையபடியா வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அது புற செயல்கள் தானே அது அப்பனா அது என்ன கான்டெக்ஸ்ட்ல சொன்னேங்கிறது தெரியல புறச்செயல பொறுத்த அளவுல நம்ம திருப்தி நோக்கி போகலாம் அதனால தப்பு ஒரு வீடியோல சொல்லிருந்தீங்க சரி மொத்தத்துல நம்ம எதையாவது ஒரு அனுபவத்தை எஸ்ஆப் பண்ணணும்னாலுமே அந்த அனுபவத்தை எஸ்ஆப்னாலும் அது அப்படியே கொஞ்ச நாள் இருக்கும் அப்படி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததுக்கு போகணுங்கிற மாதிரிதான் ஓகேங்கய்யா சோ ஆனா புறத்துல அந்த திருப்தி நோக்கி போறது கரெக்ட் தான் அப்படிங்கிறீங்க அகத்துலதான் தேவையில்ல ஆனா போகணும் என்னுடைய வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா திங்க் பண்ணி தான் இருக்கும் அப்ப திங்க் செய்ய ரெண்டுமே தேவைதான் தாட்டையும் நம்ம பயன்படுத்திக்கிறது கூட திங்கிங் தானே தாட்டா வரும் அந்த தாட்டை நம்ம பயன்படுத்திக்கிடும் அது வந்து ரெலவன்ட் தாட்டா இருந்தா அது பயன்படுத்திக்கிடும் ஏன்னா சில நேரங்கள்ல வந்து நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல போதும் ஐடியா வரலன்னு சொல்லி சொன்னா நீங்க போறக்கூடிய வேலையை செயல்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்ப அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நீங்க அந்த இதை மறுபரிசீலனை பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா வேற யாராவது ஐடியா இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கேட்டுக்கிட்டு கூட நீங்க உங்க ஐடியாவை நல்லா இன்னும் கொஞ்சம் திறமைய ஆக்கிடலாம் புரியுது நான் இது கேட்ட கொஸ்டின் தான் திரும்ப கேக்குறேன் என்ன இப்போ நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க யார்ட்டையுமே கேட்டிருக்க மாட்டாங்க அவங்களதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க திங்கிங் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க புது புது ஐடியாஸ் பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா அவங்க யாரும் கேட்கல அப்ப அவங்களா கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திங்க் பண்ணிருக்காங்க இப்ப நானும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திங்க் பண்ணா எனக்கு மனசு ஹெல்ப் பண்ணுமா அந்த அளவுக்கு பண்ண முடியுமாங்கிறத என்னுடைய வந்து திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க கண்டுபிடிச்ச முடியாது சில நேரங்கள்ல ஒரு பாஸ் கூட கொடுத்துருப்பாங்க வெயிட்டிங்ல போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதனால அவங்க திங்க் பண்றதுனால நிறைய நம்ம திங்கிங் தான் அளவுதானே பண்ண முடியும் சிலது வந்து நம்மள அறியாம சில தாட் வந்து ஹெல்ப் பண்ணா தான் திங்கிங் கூட சக்சஸ்ஃபுல்லா ஆகும் வெறும் திங்கிங் வச்சு கூட நீங்க ஒன்னும் உங்களுக்கே ஒரு எல்லை முடிஞ்சு போன மாதிரி தெரியும் அது
இல்ல இப்போ திங்கிங் வந்து அறிவு அறிவு சம்பந்தப்பட்டதா இல்ல மனசு சம்பந்தப்பட்டதுங்களா? திங்கிங் திங்கிங் வந்து அறிவு சம்பந்தப்பட்டது. மனசுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆமா மனசுக்கு சம்பந்தம். மனசு வந்து நம்ம தாட் தான் மனசோட சம்பந்தம். இப்போ நான் திங்க் பண்ணிட்டே இருக்கறேன்னா இப்போ இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா அறிவு தான் கிடைக்கும். ஆல்ரெடி ஸ்டோர் செட் அறிவுல இருந்தா கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அறிவுல இருந்தா கிடைக்கும். ஆனா என்னன்னா புதுசா ஏதாவது ஐடியாக்கள் வர்றதெல்லாம் வந்து தானா தான் வரும். அப்போ இந்த தானா வர்றது வந்து இறை நிலையில இருந்து வர்ற மாதிரி சொல்றீங்களா? அப்படி வச்சுக்கலாமே. ஏற்கனவே எடுத்துக்கிட்ட இறை நிலைன்னு ஏற்கனவே எடுத்தாங்க. நிறைய பேர் புது புது ஐடியா கண்டுபிடிச்சிருக்கலாம். பாத்தீங்கன்னா திங்கிங்க தாண்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம திங்க் பண்ண முடியாது. ஆனா கண்ட அவங்க ஒருவேளை அந்த ஈடுபாடு அது முக்கியத்துவம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இறை நிலை ஹெல்ப் பண்ணும் அப்படிதான் சொல்லதெல்லாம் வெரிஃபை பண்ணலாம். கரெக்டா சொல்லிட இல்ல எதை நோக்கி போவோம் அதுக்கு வழி இல்லையா? அந்த மாதிரி கேக்குறேன். சரியான வழியும் காட்டும் தப்பான வழியும் காட்டும். அதுக்கு பிறமும் கூட நீங்க செலக்ட் பண்றது திங்கிங் கையில தான் இருக்கு, தாட்டு கையில இல்ல. இல்ல சில விஷயம் நம்மளுக்கே தெரியாது, நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா தொடர்பு அது இயற்கையா செயல்படுது. அது அந்த மனசதான் சொல்ல வரேன். கரெக்ட்டுங்களா? டைட்டில் கீழே பண்ணீங்கன்னா அப்ப நீங்க க்வெஸ்சன் பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியாது. அதே ஃபாலோ பண்ணி தான ஆகணும். அது நல்லது பண்ணுங்க. அந்த அதனால நீங்க இயற்கை நிட்டு எடுத்துக்கிடுங்க. நான் இறைவன் செயல் எடுத்துக்கிடுங்க. இயற்கை நிட்டு எடுத்துக்கிடுங்க. ஏதோ ஒரு வகையில நம்ம இறைவனுக்கு வந்து ஒரு கிட்ட பேர கூடாது. இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரலையா. ஆக்சுவலி எதுக்கு இதை நான் இந்த டாபிக் அடிக்கடி கேக்குறேன்னா, இந்த ஆன்மீகத்துக்கு நான் வர காரணமே ஏதோ சாதிக்கணும், ஏதோ ஒன்று ஏதோ புதுசா பண்ணணும், நான் பண்ணிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும், எக்ஸ்ட்ராடினரியா பண்ணணும், அந்த ஒரு இதுக்கு தான் இந்த ஆன்மீகத்துக்கே வந்தேன். இப்ப இதெல்லாம் ஓரளவு ஐடியா கிடைக்குது. இப்போ உங்க புரிதலுக்கு அப்புறம் நான் எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சு நிறைய பயிற்சி எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா எல்லாமே டெம்பரவரி தான். ஆனா உங்க இது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் எம்டினஸ் இதெல்லாம் ஃபீல் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் கடந்தாச்சு. ஆனா இப்போ உங்க இதுல பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குது. இப்போ அந்த ஐடியாலாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்க நிலையே எம்டினஸாவே இருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. தாட்டே இல்லாம இருக்குன்னா அப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏதோ பயிற்சி பண்ணாத அந்த மாதிரி இருக்க முடியும். இப்ப அப்படி இல்லை. அந்த மாதிரி ஓரளவு ஃபீல் பண்ண முடியுது. இதெல்லாம் கரெக்டுங்களா? ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ மைதி. பாலு சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? பாலு பேசுறேங்க. அவரு மைதீன் ஒரு இது கேட்டாரு, இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து அதாவது ஒரு சமீபத்துல எம்ஆர்எஸ்னு ஒரு பெயிண்ட் கம்பெனி ஆக்சுவலா ரொம்ப நாள் இருக்காங்க. மத்த பெயிண்ட் மாதிரி ரொம்ப ஃபேமஸா இல்லை. ஏஷியன் நேரலாக் மாதிரிலாம் அவங்க ஃபேமஸா இல்லை. அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க, அதுல ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ற மாதிரி ஒரு வசனம் வரும். தெரிஞ்சதையே யோசிச்சு
தெரிஞ்சதையே யோசிச்சுட்டு இருந்தா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க, தெரிஞ்ச யோசிச்சுக்கிட்டு இருந்தா தெரியாதது தெரியாமே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது அதே மாதிரி அதுக்குதான் அந்த இங்கிலீஷ் ஒன்று சொல்லுவாங்க, அவுட் பாக்ஸ் தாட்ன்னு சொல்லுவாங்க. அவங்க பாக்ஸ்ன்றது நம்ம மைண்ட தான் சொல்றாங்க. சோ இந்த மைண்ட் அவுட்டு தாண்டி வந்து யோசிக்கிறது தான் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் தாட். அது கிட்டத்தட்ட ஓபன் மைண்ட்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்கா ஒரு புக்குங்களை படிக்கிறதும் அது அது சொல்லுறதுக்காக ஃபோன் பண்ணுங்க. அதாவது அவுட் ஆஃப் மைண்ட்னு நம்ம சொல்ல முடியாது, அத அவுட் ஆஃப் பாக்ஸ் அதனால அது நம்ம எல்லைக்குள்ள உட்பட்டதுன்னு சொல்ல முடியாது. நம்ம வரக்கூடிய தாட் எல்லாம் கூட அதுக்கு ஏதோ ஒரு வகையில இருக்கலாம், பட் இருந்தாலும் இது வந்து நம்ம ஒரு ஒரு நம்ம எல்லை போட்டதா மாதிரி ஆயிரும். நம்ம திங்கிங் எல்லாம் எல்லை போட்ட மாதிரி ஆயிடும், வந்து எல்லை கிடையாது. அதனால அது எங்க இருந்தே எப்படி வேணாலும் வரலாம், பட் இருந்தாலும் அது கூட அறிந்ததுல இருந்தா வரும், பட் இருந்தாலும் அது எல்லைக்குள்ள உட்படுத்த முடியாது. அதனால அது வந்து நம்ம தாட்டை வந்து அவுட் ஆஃப் மைண்ட்னு சொல்ல முடியாது. தாட்டு தான் மைண்டு, அதுக்கு ஒரு அவுட் ஆஃப் மைண்ட்னுட்டு ஒரு பேர் கொடுத்ததுனால அது மைண்டுக்கு அங்க இருந்து எங்க இருந்து வருதுன்னுட்டுலாம் எடுக்க வேண்டாம். இந்த மனசே வந்து பெருசு தானே, அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு சின்ன பொருள் இல்லை. அது மனசே ஒரு ஒரு வைடரான ஒரு அம்சம் தான் அது. அதனால அது அதே எங்கேயோ இருந்து வருதுன்னு கூட சொல்லிக்கலாம். அது மேரி கியூரி அவங்க லைஃப்ல கூட ஒரு இது சொல்லுவாங்க, அது அதாவது ஒருத்தங்க ஒருத்தங்க சொல்லிக் கொடுக்கறது வந்து டியூஷன் சொல்லுவாங்க. இன்ட்யூஷன்ன்றது நம்ம மைண்டுக்குள்ள நம்மளுக்கு உள்ளந்து வர்றது வந்து இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா மேரி கியூரி அவங்க லைஃப்ல நடந்திருக்கு. அவங்க ஒரு கண்டுபிடிப்பை வந்து திடீர்னு அவங்களுக்கு காலையில வந்து நைட்டு எழுதிட்டு இருக்காங்க, காலையில எழுந்து பாக்குறாங்க அவங்க. அது என்ன ஆகுதுன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா வந்து மைண்ட் நீங்க சொல்ற மாதிரி தான் மைண்டோட தாட்டோட ப்ராசஸ் இல்லாம தாட் ப்ராசஸ் வந்து ஆஃப் பண்ற சமயத்துல அந்த லேட்டரல் திங்கிங் வந்து விழுது அப்படின்னு சொல்லி. வாய்ப்பு அதாவது ஒரு ப்ரிஜுடைஸ் இருக்கு இல்லீங்களா? ஆமா, அது அந்த ப்ரிஜுடைஸ் கூட நான் சொல்லுங்க. அதாவது நம்ம வந்து முடிச்சிட ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்னும் வராது. க்வெஸ்சன் மார்க் வந்துன்னா அது ஏதோ ஒண்ணு ஆன்சரை கொண்டு வரும். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சுப்பிரமணியம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கேக்குது? வணக்கம் ஐயா, கேக்குது, பேசுங்க. இப்ப மேரி கியூரிய பத்தி அவங்க சொன்னாங்க, அதே மாதிரி இன்சுலின் கண்டுபிடிச்சதும் இதே மாதிரிதான். மேரி கியூரி இதே மாதிரிதான் வந்தது. இன்சுலின் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு கனவுல நாயினுடைய பான்கிரியாஸ் அந்த ஷேப் ஒரு இலை மாதிரி ஒரு ஷேப்பு, அந்த பான்கிரியாஸ் வந்து ஒரு இலை ஷேப்ல தான் இருக்கும். அப்போ அவர் தூக்கத்துல அப்படி வந்திருக்கு. உடனே அவரு அந்த டிராயிங்க போட்டு வச்சுட்டு தூக்கிட்டாரு. அடுத்ததுல இருந்தா அப்படி ரிசர்ச் பண்ணி தான் இன்சுலின் கண்டுபிடிச்சாங்க. இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். அப்படி நிறைய வருது, நிறைய அவருடையது அப்படிதான் வருது. நமக்கே அனுபவம் இருக்கும். நம்ம வந்து சில இதுகள்லாம் விடை காண முடியாததுக்கு நம்மளும் இருக்காமே நமக்குள்ள பதில் வரும். அப்படிதான் இருக்கும். ஆனா அப்படி வர்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லிட முடியாது. சில அது ஆமா அது முடியாது. நிறைய சயின்டிஸ்ட் இப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நன்றி ஐயா.
வணக்கம் ஐயா. வாய்ஸ் பிரேக் ஆகுது. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. ஹலோ ஹலோ ஐயா. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா ஐயா? கேக்குது ஐயா. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா ஐயா? எனக்கு ஒரே ஒரு இது ஐயா, சரியா கேக்கல ஐயா. இந்த இப்ப வெளிய வந்துற. ஹலோ ஹலோ கேக்குது? என்ன கேக்குது? ஹலோ கேக்குது ஐயா? பேசுங்க, நீங்க பேசுங்க, கேக்குது ஐயா. எனக்கு ஒரு சொன்னீங்க ஐயா, இப்ப மனசு வந்து அடிமனம், நடுமனம், மேல் மனம்னு சொல்றாங்கல்ல ஐயா. ஹலோ ஹலோ, எங்களுக்கு எல்லாம் நீங்க பேசுங்க. ஹலோ, நாங்க பேசுறத உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. நீ கேக்குதே ஐயா? நீங்க பேசுறத கேக்குறது. நீங்க பேசலாம், பேசுங்க பேசுங்க. எனக்கு நடுமனம், ஆழ்மனம், மேல் மனம்னு சொல்றாங்கல்ல ஐயா, அது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. அந்த மாதிரி இருக்கா இல்ல அந்த மாதிரி சொல்றாங்களா? அதாவது நமக்கு வந்து ஒரு கான்சியஸ் மைண்ட்னு நம்ம என்ன சொல்றோம். நான் பேசுற கேக்குதா? சரி ஐயா. அந்த கான்சியஸ் கேக்குதுங்க ஐயா. மைண்ட்ங்கிறது நாம எதை ஃபீல் பண்றோமோ, நம்ம ஃபீல் பண்ற மைண்ட் வந்து கான்சியஸ் ஐயா. அந்த ஃபீல் பண்றது எங்க இருந்து எது நம்ம எதை சரிங்க கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்றீங்கன்னா, நம்முடைய இயல்புக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வரும். அந்த இயல்பு எல்லாம் இருக்கிறது வந்து சப்கான்சியஸ் மைண்ட், அடிமனம் சொல்லணும். அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கு கீழேயும் டீப்பர் கான்சியஸ் ஓ சரி சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. கான்சியஸ் மைண்ட் எல்லாம் கூட இருக்கு. பட் இருந்தாலும் அது எங்க இருந்தாலும் நமக்கு தெரியறது கான்சியஸ் ஐயா. சரிங்க ஐயா. கான்சியஸ் மைண்ட தவிர வேற எந்த மைண்டுமே நமக்கு தெரியாது. அது ஒண்ணுதான் நம்ம அனுபவிக்க கூடியது. கேக்குது? அது சப்கான்சியஸ் மைண்ட். ஓ சரிங்க ஐயா. அதான் ஒரு சிலர் வந்து அந்த அடிமான அது டீப்பர் கான்சியஸ் மைண்டா இருந்தாலும் கூட அது எங்க இருந்து வந்தாலும் நமக்கு அது கான்சியஸ் என்டர் ஆனா தான் நமக்கு தெரியும். ஓ சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இருந்து வந்து கான்சியஸ் மைண்ட் மட்டும் வெச்சுக்கோ. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதான் ஒரு சிலர் வந்து இந்த ஆழ்மனத்துல ரொம்ப நாளா தேங்கி கிடக்குறது, ஒரு சில நேரத்துல வெளியே வர்றது, அந்த மாதிரி அப்படி எல்லாம் சொல்றாங்களே, அதனால தான் கொஞ்சம் குழப்பமா இருக்குங்க ஐயா. அதாவது நீங்க சொல்லப்போனா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எதுவும் போய் கிடையாது. நமக்கு அதுல ரொம்ப போட்டு நம்ம ஈடுபாடு காட்டுறோம். அதெல்லாம் வந்து இப்ப யோகா ப்ராசஸ் எல்லாம் காட்ட வேண்டாம். சரி, டீப்பர் கான்சியஸ் மைண்ட்ல எல்லாம் டச் பண்ணிடலாம். சில அதீதமான சக்திகள் கிடைக்கும். ஆனா அது எந்த வகையிலயும் நமக்கு அப்படியே டைரக்டர் எல்லாம் டச் பண்ணி நமக்கு எந்த வகையிலயும் பிரயோஜனப்படாது. அது தேவையில்லாத பிரச்சனை. சித்தநாத் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. அந்த ஒரு ஷேக்ஸ்பியருடைய கோட்டேஷன் ஒன்று சொல்லுவாங்க ஐயா, சம் ஆர் பார்ன் கிரேட், சம் அச்சீவ் கிரேட்னஸ், அண்ட் சம் ஹவ் கிரேட்னஸ் த்ரஸ்ட் அப்பான் தம். அப்போ ஒரு சிலவங்க வந்துட்டு கிரேட்டா இருக்கிற மாதிரியே இயற்கையா பிறக்கிறாங்க, ஒரு சிலவங்க கிரேட்னஸ் அச்சீவ் பண்றாங்க, ஒரு சிலவங்களுக்கு வெற்றிகள் அவங்களுக்கு மீது திணிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு என்னன்னாங்க, இந்த சின்ஹா அப்படின்ட்டு ஒரு லேடி வந்து ஒரு கால் இல்லைங்கய்யா, அவங்க வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்ட் வந்துட்டு ஏறி இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, ரெண்டு கால் உள்ளவங்களே வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்களால வந்துட்டு அந்த மவுண்டை வந்துட்டு கிளைம் பண்ண முடியல, ஆனா ஒரு கால் உள்ள லேடி வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. சோ இது வந்து இந்த முன் ஜென்மம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த கிரேட்னஸ் த்ரஸ்ட் அப்பான் தம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்களா, இல்ல அந்த லேடி வந்துட்டு அவங்களாவே அவங்களுடைய முயற்சினால கிடைச்சது அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம முயற்சி பண்ணும் பொழுது நமக்குரிய எனர்ஜி
ஒரு சிலவங்களுக்கு வந்துருது, ஒரு சிலவங்களுக்கு வர மாட்டேங்குது. அந்த கோல் வந்துட்டு கிளியர் கட்டா இருந்தாலும் ஸோ இதுல வந்து வேற ஏதாவது மிஸ்டிக்கலா வந்துட்டு ஏதாவது லிங்க் இருக்குங்களா? அதாவது மிஸ்டிக்கலா இருந்தாலுமே கூட நாம நீங்க ப்ராக்டிக்கலா என்னதோ என்ன செஞ்சீங்களோ அதுதான் உங்களுக்கு சாத்தியமாகும். இப்ப நீங்க வந்து எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணும்னு சொல்லி உங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட நான் போகவே மாட்டேன்னு ஒத்த காலத்துல நின்னீங்கன்னு எப்படி உங்களை அங்க கொண்டு வந்து இது பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால நாம தான் நம்ம முயற்சியில தான் எல்லாமே நடக்கும். அதனால நம்ம நம்ம முயற்சியை தான் நம்பணும். அதுக்கு உதவியா வேணா நம்ம வந்து இறைவனுடைய இது நமக்கு இஷ்டம் நமக்கு இருக்கு, இறைவன் உதவி பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு சைடு சப்போர்ட்டுக்கு நீங்க வச்சுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னா நாம எல்லாத்தையுமே இறைவன் பொறுப்புடையே விட்டுட்டு அவரே பார்த்து விடாரு நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற மனநில சரியில்லை. அதனால இறைவனே உதவி பண்ணாலும் விதியே உதவி பண்ணாலும் நீங்க தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போக வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. அடுத்ததுங்கய்யா, இப்ப அகத்துல ஒர்க் இல்ல புறத்துலதான் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குங்கய்யா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவ் ஜாப் எடுத்துக்கலாங்களே, ஸ்டீவ் ஜாப் கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன், இந்த ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். இப்போ இவங்க வந்து மனசு வந்துட்டு ஒரு ஸ்டெப்பை தாண்டி இன்னொரு ஸ்டெப் லெவல் போயிட்டே இருக்காங்க. ஒரு கிரேட் பர்சனாலிட்டியா வந்துட்டாங்க. கிரேட் பர்சனாலிட்டியா வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அளவுக்குலாம் வர தேவையில்லை, நம்ம வந்துட்டு ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்தாவே வந்துட்டு போதுமானது அப்படின்னா வந்து சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய மனசு இயற்கையா அந்த மாதிரி இருக்காதுங்களையா? ஒரு லெவலை வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இன்னொரு லெவலுக்கு போகிறது தான் வந்துட்டு இயற்கையின் தன்மையா இருக்குது அப்படிங்கும்போது ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுது. அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம்? உதாரணத்துக்கு யாரை சொல்றீங்க? ஸ்டீவ் ஜாப். ஸ்டீவ் ஜாப்னா ஆப்பிள் கம்பெனி ஓனர் ஸ்டீவ் ஜாப். எனக்கு அவரை பத்தி தெரியாது. அவருடைய லாஸ்ட், அவர் பெட்ல வந்துட்டு கேன்சர் வந்துட்டு பெட்ல இருந்தபொழுது லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஸ்டீவ் ஜாப் தான் அப்படின்னு ஒன்று வருங்கய்யா. அதில் சொல்லுவாப்புல, வாழ்க்கையில் இவ்வளோ பணம் அது இதெல்லாம் தேவையில்லை, சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்தாவே போதும் அப்படின்னு வந்து அவரு சொல்லுவாப்பிங்க அவருடைய கடைசி காலத்துல. பட் ஆனா அவருடைய ரியாலிட்டியை வந்து பார்க்கும் பொழுது அப்படி அவர் வாழல. அவர் வந்து நிறைய பணத்தை பார்த்த பிறகுதான் அவருடைய அந்த மைண்ட் செட்டுக்கே வராது. அப்ப நம்மளுடைய மனது வந்து இயற்கையாவே வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஸ்டேஜுக்கு தான் போயிட்டு இருக்க தோணும். அப்போ அவர் சொல்ற மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும் இல்லையா? போது மனமே பொன் செய்ய மறந்துன்னு சொல்றாங்க. பட் நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியாதானே நீங்க புற வாழ்க்கையை பிரயோஜனப்படாம போயிருது இல்லையா? சொல்ல போனான்னு சொன்னா அவரு கேன்சர் வராத அளவுல அவர் ஆரோக்கியமா உடம்பு வச்சிருந்தாருன்னு சொன்னா அவரு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கிறோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். இப்போ ஒரு ஃபெயிலியர் தானே அவரு, பிசிக்கல் ஹெல்த்தை பொறுத்தவரை ஃபெயிலியர் தானே அவரு. அப்போ அவரு சக்சஸ்ஃபுல்லா வரல. பணத்தை ஏர்ன் பண்றதுல சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காரு, ஹெல்த்தை ஏர்ன் பண்றதுல சக்சஸ்ஃபுல்லா வரல. அப்போ அது வந்து ஒரு இதுவரைக்கும் சாதனை சாதனை எல்லாம் அவர் அது வரைக்கும் என்னன்னா ஹெல்த்தை நெக்லெக்ட் பண்ணி தான் அவர் இதெல்லாம் ஏர்ன் பண்ணி இருந்திருப்பாரு. அப்போ அந்த அளவுக்கு நம்ம இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லையேங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சரிங்க, கடைசியா ஒண்ணே ஒண்ணுங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப நாளா வந்துட்டு மனசை ஊத்திட்டு இருக்குது. அகத்தியர், திருமூலர் இந்த மாதிரி சித்தர்கள் இருக்கிறாங்க, வள்ளலாம் இருந்திருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இறந்த பிறகு அவங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் தான் மறுபிறவி எடுப்பாங்களா, இல்ல இந்த தெய்வங்கள்லாம் வந்து அவங்களுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அந்த தெய்வங்கள் வந்து இவங்களுக்கு பிறவி கொடுக்குமா, அந்த இது வந்து எப்படி நடக்குது? அதாவது கர்மாக்கள்ங்கிறது எல்லாமே நமக்கு மோசமானதுன்னு அர்த்தம் இல்லை. கர்மாவில் தான் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு தெளிவடைஞ்சவங்க வந்து ஒரு பிறப்பு அவங்க உற்பப்பெடு பிறப்பு எடுக்கலாம். ஆனால் அவங்க தெளிவடைஞ்சவங்க வந்து நல்லா சந்தோஷமா இருக்கணும்னுட்டு ஒரு பிறப்பு எடுக்கணும் விரும்ப மாட்டாங்க. தெளிவு அடையாதவங்கன்னா சந்தோஷம் வேணும் வேணும்னுட்டு பிறப்பு எடுக்கலாம். தெளிவடைஞ்சவங்க வந்து நம்ம பிறப்பு எடுத்தா நாலு பேருக்கு உதவியா இருக்கணும்னு நினைச்சுதான் ஒரு உதவிகரமான பிறப்புக்கு போவாங்க. அவங்க வந்து கஷ்ட நஷ்டங்கள் ஒரு துன்பமே வரக்கூடாதுன்னு எல்லாம் கூட செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய கர்மா அவங்களோட மோசமான கர்மா இருந்தாலும் கூட அதையும் கூட எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் கூட அனுபவிச்சு அவங்களால முடிஞ்ச நல்லதை பண்ணணுங்கிற இது பண்ணுவாங்க.
ஓகேங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணுங்கய்யா, இதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாக்குறேன். என்ன அப்படின்னா, பிரமிடு தேடல் அப்படின்னு ஒரு புத்தகம் வாசிச்சேங்கய்யா. அது வந்து ஒரு ஃபாரின் ஆத்தர் தான் வந்து எழுதியிருக்கிறாரு. அவரு புற விஷயம் சம்பந்தமா நிறைய தேடல்ல வந்து ஈடுபட்டிருக்கிறாரு ஐயா. உலகம் ஃபுல்லா சுத்தி இந்த யோகம் ஞானத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. ஃபைனலா வந்து நம்ம ரமணர் ஆசிரமத்துக்கு வந்துருக்கிறாப்புல அவருக்கு நிறைய கேள்விகள் மனசுக்குள்ள இருந்தது. அத்தனை கேள்விகளுக்கும் ரமணத்தை பதில் கேள்வி கேட்டு பதில் வாங்கிக்கணும் அப்படின்னு அவருடைய பிரசன்ஸ்ல வந்து உட்கார்றாப்புல. ஆனா ரமணத்தை எந்த கேள்வியும் அவர் கேட்கவும் இல்லை, ரமணரை எதுவும் சொல்லல. ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு சைலண்டா தான் வந்துட்டு இருந்தாங்க அந்த கேதரிங்ல. இப்ப அந்த 30 மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு வந்து அந்த ஃபாரினருக்கு வந்துட்டு அவர் என்னெல்லாம் கேள்வி மனசுல நினைச்சாரோ அத்தனை கேள்விக்கு உண்டான ஆன்சரும் கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்துட்டு அதுலயே வந்து எழுதியிருக்கிறாருங்க. அந்த புத்தகத்திலயே வந்துட்டு எழுதியிருக்காருல. ஓ, இப்ப ரமணரை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவர் புற வாழ்க்கைய வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துக்காம வந்துட்டு சமயம் வந்துட்டு உட்கார்ந்துட்டாரு. பட் அந்த ஃபாரின் ஆத்தர் வந்து புறவ விஷயத்த நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து போயிட்டே இருக்கிறாப்புல. அவருக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கல. பட் இவர் ரமணருக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைஞ்சிட்டு ஒரு ஸ்டாட்டிக்கா மாறிட்டாப்புல. அதுல வந்துட்டு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்க மாதிரி தெரியுது. இந்த புற வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது ஒரு மனநிறைவு இல்லாம போயிருமோ? எந்த வாழ்க்கையில ஈடுபடும் போது புற வாழ்க்கை சம்பந்தமா இல்ல, புற வாழ்க்கைங்கிறது வந்து அது அப்படியே கனல் நீர் மாதிரி போயிட்டே தானே இருக்கும். உதாரணமா சொன்னீங்கல்ல, அவரு ஏதோ ஒரு கம்பெனி எல்லாம் வச்சு நடத்தி கடைசியில கேன்சர்ல இறந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா? நிறைவு இல்லாதனாலதானே நம்ம தேவைக்கு அதிகமா ஏன் பண்றதுல ஒண்ணு அவசியமே இல்லைன்னு முடிவு பண்றாரு. அப்போ அது வந்து அப்படி போயிட்டே தான் இருக்கும், அதுக்கு எண்ட்லெஸ்ஸா தான் போயிட்டு இருக்கும். அவர் வந்து மனசை பொறுத்த அளவுல அங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்கிற முடிவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருந்துன்னா அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்க மாட்டார். தன்னை ஒரு ஃபெயிலியரா இதுக்கு முயற்சி பண்ணு தப்பு, அதுக்கு முயற்சி பண்ணாத இருந்தது தப்புன்னுட்டுலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இது பண்ண முடியும். சரி, நம்ம வர முடிஞ்சதை செய்யறோம், அவ்வளவுதான். இந்த மனசுல வந்து இன்பம் வரும் துன்பம் வரும், மனசு வரக்கூடிய இன்ப துன்பத்துக்காக நம்முடைய அணுகுமுறையெல்லாம் மாத்தணும்னே அவசியம். பாலு சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா, பாலு தாங்க ஐயா. சொல்லுங்க பாலு, பேசுறீங்க? கேக்குதுயா? கேக்குது ஐயா. இந்த பியூர் கான்சியஸ்னஸ் சொல்றாங்க இல்லைங்க, அந்த பியூர் கான்சியஸ்னஸ்னாக்க ஆக்சுவலா அவங்க வந்து இந்த தாட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்மளுடைய பெர்செப்ஷன், எண்ணங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ப்ரெஜுடைஸ், அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே போயிடுற மாதிரி இந்த பியூர் கான்சியஸ்னஸ்ன்றது வந்து கொஞ்சம் உன்னத நிலை சென்டர்ன்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி கிட்டத்தட்ட அந்த லெவல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாட்டை நம்ம ஹேண்டில் பண்றது, மேனேஜ் பண்றது, மேனோவர் பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னாயா அந்த சென்டருக்கு போயிட்ட பிறகு. சென்டர்னா அந்த பியூர் கான்சியஸ்னஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது. இட் இஸ் நாட் தட் வி ஆர் ஸ்டேயிங் தேர், அங்கேயே நம்ம தங்கறதுன்னு கிடையாது, புரிஞ்சுக்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும். பியூர் கான்சியஸ்னா என்ன, அது வந்து கிட்டத்தட்ட ஜீரோ மாதிரி. அதுக்கப்புறம் தான் அடிஷ்னலா வர்றதுதான் இந்த ஒவ்வொரு ஒரு ஒரு புரிதல், கிரிக்கெட்னா என்ன, சென்னைனா என்ன, அது மாதிரி ட்ரெயின்னா என்ன, ஏரோப்ளேன்னா என்ன, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தாட்ஸ் ஒன்னொன்னா இந்த தாட் எல்லாம் அப்புறம் வந்து சேர்றது இல்லைங்க. அப்போ அந்த பியூர் கான்சியஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டாக்கா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர இன்ப துன்பங்கள், அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் நம்மளுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு, மேனேஜ் பண்றதுக்கு, மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்களா? அது ஒரு அணுகுமுறையா ஐயா? அதாவது கான்சியஸ்னஸ்க்கு அடியில இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்ட்ராட்டான்னு சொல்ற மாதிரி உள்ளது வந்து அவேர்னஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த அவேர்னஸ்ங்கிறது அது இருக்கிறதே தெரியாது, அதுக்கு வந்து நம்ம அதை ஃபீல் பண்ணவே முடியாது. அந்த அவேர்னஸ் தான் வந்து கான்சியஸ்னஸா மாறுது. அந்த கான்சியஸ்னஸா மாறுனதுங்கிறது மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு தான், அது எந்த கான்சியஸ்னஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணவே முடியாது. அது வந்து தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மையில எப்பவும் புத்தம் புதுசாவே இருந்துகிட்டே இருக்கு.
இப்ப நாம வந்து வேற எதையாவது நீங்க வந்து பியூர் கான்சியஸ்னஸ்ங்கிற பேர்ல நீங்க எதையோ ஒண்ணு சொல்றதுங்கிறது வேற எதையோ ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு மைண்டை நீங்க சொல்ற மாதிரி தருது. அப்படி கெப்பாசிட்டி உள்ள மைண்டுங்கிறதெல்லாம் அது சில நம்ம ட்ரைனிங் மூலமாகவோ இது பண்றது மூலமாகவோ சில யோகா இது ப்ராசஸ்னால வேற சில விதமான ஒரு 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 பெக்யூலியர் மைண்டுங்கிற மாதிரி அது கூட ஒரு ஏதோ வகையான ஒரு 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 உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு அமைக்கப்பட்ட ஒரு மைண்டு தான் அது. அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது தோன்றி மறையக்கூடிய ஒரு அம்சம். இப்ப இது வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு மெயின்டைன் ஆகக்கூடிய ஒரு தன்மை அது. ஆனா அது எல்லாம் என்னன்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லை. அது நீங்க வந்து அந்த இதெல்லாம் பண்றதுனால சிலவங்க வந்து லாபத்தோட நஷ்டத்தை அடையிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அந்த மைண்ட் எல்லாம் நம்ம அதை போய் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு வந்து இந்த லிபரேஷனுக்கும் அதுக்கும் கூட சம்மந்தம் கிடையாது. லிபரேஷனுங்கிறதெல்லாம் கான்சியஸ்னஸோட தான் சம்மந்தப்பட்டது. உண்மையிலே கான்சியஸ்னஸ் எப்பவுமே லிபரேட்டடா தான் இருக்கு, தோன்றி மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. அதனால நம்மளுடைய எல்லாமே வந்து இந்த கான்சியஸ்னஸ்ல என்ன பண்ணலாம், நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் இங்கிறதோட வச்சுக்கிட்டாங்கன்னா அதுவே நமக்கு எல்லா வகையிலையும் போதுமானது. நான் இந்த கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட் சொல்லுங்கய்யா, அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள மைண்டுன்னு சொல்லி சொன்னீங்க நீங்க. நான் கெப்பாசிட்டி உள்ள மைண்ட் எல்லாம் டெவலப் பண்றது அந்த அர்த்தத்திலே கேட்கலங்கய்யா. அது ஆக்சுவலா பியூர் கான்சியஸ்னஸ்னா ஜீரோ மாதிரிங்கய்யா, ஒண்ணுமே இல்லாததுன்ற மாதிரி. அதாவது ஒண்ணுமே இல்லைன்னா அது கான்சியஸ்னஸ் இல்லல்ல. நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே அது கான்சியஸ்னஸ். ஆனா என்னன்னா மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசா இருக்கும். அதுல எதுவுமே உள்ள தங்கி இருக்கிற மாதிரி எதையும் ஒண்ணு வச்சு மெயின்டைன் பண்றதுங்கிற மாதிரி வராது. இப்ப நம்ம லிபரேட்டடா இருக்கிறது தான் சரியான நல்லது. அந்த லிவ் கவுன்சிலிங். இப்போ ஏதாச்சும் ஒரு தீய பழக்கம் வச்சுக்கலாங்க, இப்ப சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லைன்னா குடி போது இல்ல சீட் ஆடுறது இதெல்லாம் இது இருக்குன்னு தெரியறதுக்கு முன்ன நம்மளுக்கு பியூர் கான்சியஸ்னஸ் மாதிரி தானேயா, ஒண்ணுமே தெரியாது அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது. வேற நம்ம அந்த சிகரெட் ஆடுறது சிகரெட் பிடிக்கிறத பத்தியோ சீட் ஆடுறது பத்தியோ இல்ல குடி போதை பத்தியோ தெரிஞ்சுக்கிற பிறகு அதுல இருந்து நம்மளுக்கு வர்றது கஷ்டமா இருக்கு. நான் இந்த எது ஒப்பிடுறேன்னாக்கா இந்த 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 ஹேபிட் எல்லாம் வந்து வந்து புதுசா கத்துக்கிறது இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்ன ஒரு ஸ்டேஜ் இருந்திருக்குங்க. இப்போ ஒரு 5 வயசுல இல்ல 10 வயசுல ஒரு 12 வயசுல எல்லாம் நம்மளுக்கு வந்து சீட்டாட்டம்னா என்ன தெரியாது, சிகரெட் என்ன தெரியாது, குடி போதைன்னு என்ன தெரியாதுங்க. ஸோ அது மாதிரி அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ன்றது நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா அதான் இந்த அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகன்றாங்க நீங்க. ஆதினாக்கா ஒண்ணுமே இல்லாதது ஆக்சுவலா. அந்த சமயத்துல வந்து எந்த நல்ல பழக்கமும் இல்லை, கெட்ட பழக்கமும் இல்லை, வேண்டுதலும் இல்லை, வேண்டாமையும் கிடையாது, லைக் கிடையாது, டிஸ்லைக் கிடையாது. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோ சூன்யம் சொல்லி சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த சூன்யத்தை புரிஞ்சுக்கிட்ட பிறகு மற்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்ப துன்பம் எல்லாமே வந்து ஒரு பஸ்மம் ஆயிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு 2nd பட்சம் தான்ற மாதிரி சபார்டினேட் பண்ணிடுவாங்க இல்லையா. நம்ம எல்லாத்தையுமே நம்ம பண்றது சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அப்புறம் அந்த அவேர்னஸ்ல இருந்துதான் வந்து அவேர்னஸ் கான்டாக்ட் ஆகும் பொழுது ஒரு கான்சியஸ்னஸ் வருது. இப்போ நம்ம ஸ்மோக் பண்றோம்னு சொன்னாலே அந்த ஸ்மோக்கிங் வந்து எப்படி தெரியுதுன்னு சொன்னா அந்த அவேர்னஸும் ஸ்மோக்கிங்கும் ரிலேட்டட் ஆகி ஒரு ஸ்மோக்கிங் கான்சியஸ்னஸ் நமக்கு வருது. நான் ஸ்மோக் பண்றேன், எனக்கு அந்த ஃபீலிங் நல்லா பிடிச்சிருக்குங்கிற மாதிரி பண்ணுது. பிறகு அது ஒரு மெமரியா மாறிடுது. மெமரியா மாறி நம்மளுடைய அறிவுல நமக்கு ஸ்டோர் ஆயிடுது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பண்றதெல்லாம் வந்து அந்த மெமரியும் அந்த அந்த அறிவும் அந்த அவேர்னஸும் எல்லாம் கலந்து கலந்து புதுசு புதுசாக நமக்கு வந்துடுது. அப்போ அந்த மெமரியில இருந்து நம்மளால விடுபட முடியாது. முதல்ல வந்து மெமரியே இல்லாமல் இருக்கு, அப்புறம் மெமரி ஃபார்ம் ஆயிடுது, மெமரி பேட்டர்ன் உருவாக்கிடுது. ஆமாம், அப்போ நம்ம தான் அந்த மெமரி பேட்டர்ன் உருவாக்கி இருக்கோம். ஆனால் நம்ம வந்து உண்மையிலேயே பார்த்தா பியூர் கான்சியஸ்னஸ் தான். நம்ம அந்த பெரிய நான் வந்து ஆக்சுவலாக வந்து இறைத்தன்மை கொண்டது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பூலோகத்துல சரிந்தோம், இந்த உலக வாழ்க்கையில நம்ம வந்து இது பண்ணிக்கினது, சேர்த்துக்கினது, நம்ம உருவாக்கிக்கினது, நம்ம ஹேபிட் பண்ணது, பழக்க வழக்கங்களை உருவாக்குனது அப்படின்னு புரிஞ்சுக்கிறப்போ அந்த இதுல இருந்து எல்லாம் நம்ம இன்பத்துல இருந்தும் விடுதலை ஆகிறதுக்கு, துன்பத்துல இருந்து நம்ம விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க. அந்த திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், அதை என்னன்னாக்க இந்த பியூர் கான்சியஸ்னஸ் இன்னாது அப்படின்னு புரிஞ்சுக்கிற பட்சத்திலேயே மற்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து எளிமையாயிரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கய்யா. அதான் நீங்க சொன்னீங்க, நீங்க அவேர்னஸ் தான் சொன்னீங்க. அவேர்னஸ்னு சொல்லுங்க ஐயா. அந்த அவேர்னஸ் வந்து எப்பவுமே அவேர்னஸா தான் இருக்கு, அதுல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அது கான்சியஸ்னஸா மாறும் பொழுதுதான் அந்த அனுபவங்கள் நிலைக்கு நம்ம வாரோம்.
அந்த இப்ப நம்ம வந்து அந்த அவேர்னஸ் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து அவேர்னஸ் புரியணுமா அல்லது வந்து கான்சியஸ்னஸ் புரியணுமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த கான்சியஸ்னஸ் தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த அவேர்னஸ் புரிஞ்சுக்கிறது கூட கான்சியஸ்னஸ் தான் முயற்சி பண்ணுது. அது எப்படியும் அது ஒரு காலமா அதை புரிய முடியாது. பட் இருந்தாலும் கூட அந்த அவேர்னஸை பத்தி ஒரு ஐடியா இதை கிரியேட் பண்ணும் பொழுது அந்த ஐடியா வந்து என்ன ஆயிருந்துன்னா அந்த கான்சியஸ்னஸ்னுடைய வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிருது. அது கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏதோ ஒரு வகையில அந்த அவேர் சொல்ல போனோம்னா கான்சியஸ்னஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் போக போக அதுவும் நத்திங்னஸ்ஸாக மாறிடுது. அப்போ அவேர்னஸ் பிரதானமாயிருது, கான்சியஸ்னஸ் ஒரு மேஜர் டைம்ல போய் இதாக போயிருது. அதனால அதை ஒன்றும் நம்ம சொல்லிக்கிடலாம். பட் இருந்தாலும் இதை நீங்க உங்க டெர்மாலஜி தகுந்த மாதிரி நீங்க தான் அதை புரிஞ்சுக்கிடலாம். ஓகே ஓகே, நன்றி நன்றிங்க ஐயா. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். நான் பேசுறது கேக்குதாங்க ஐயா? கேக்குதுமா? ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்மளோட அவேர்னஸ் தான் கான்சியன்ஸா வெளியில ஒவ்வொரு நிமிஷம் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த வெளி உலகத்துல செயல் செய்யும் போது இந்த நம்மளோட அறிவால ஒரு விஷயத்த கத்துக்கும் போது அது மெமரி பேட்டர்ன்ல ரெஜிஸ்டர் ஆகிறது. இதுதான் பர்சனாலிட்டிங்களா ஐயா? ஆமா, இது அப்படி. அதாவது இதான பிறகு அது நம்ம சப்கான்சியஸ் சொல்லி தனியா ஒரு இயல்புன்னு சொல்லி ஒண்ணும் கூட ஃபார்ம் ஆயிருக்கு. மெமரி கூட இல்லாம கூட இருக்கலாம். அது ஒரு கேரக்டரா வந்து உங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்துல எல்லாம் ஒரு பதிவாகிற மாதிரி வேற ஒரு இதா இருக்கு. அது ஒரு சொன்னா அவேர்னஸுக்கும் கான்சியஸ்னஸுக்கும் இடைப்பட்டாப்புல இன்னொரு சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிற மாதிரி ஒண்ணு ஃபார்ம் ஆயிருது. அதுதான் நம்மளுடைய இயல்புன்னு சொல்றோம், கேரக்டர்னு சொல்றோம். சோ அந்த இயல்பு கூட நான் வந்து இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து பண்றதாயா இல்ல எனக்கு பை டிஃபால்ட் கிடைக்கிறதாயா? சில இயல்புகள் வந்து நம்மளுடைய ஹெரிடிட்டரி ஆகும் கூட சில இயல்புகள் ஃபார்ம் ஆகலாம். இந்த பர்சனாலிட்டிங்கிறதெல்லாம் நான் டெவலப் பண்ணிக்கிறது இல்லையா? இந்த பர்சனாலிட்டி தான் தன்னை ஈகோன்னு நினைச்சுக்கிறாங்களா? என்னோட எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், நான் வந்து நல்லா இருக்கணும், நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறதெல்லாம் இந்த மெமரி பேட்டர்ன்ல கிரியேட் பண்ண பர்சனாலிட்டியா இல்ல இந்த கான்சியன்ஸ் அடியில சப்கான்சியஸ் மைண்ட் ஒன்னு இருக்கு இல்லையா? சப்கான்சியஸ் மைண்ட் தான் உங்களுடைய இயல்புன்னு சொல்றோம். தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே ஒரு இது இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அனிமல்ல இருந்தே வந்திருந்தவங்க சொல்றாங்க சயின்டிஸ்ட். அனிமல்ல இருந்து எது வருதுன்னு சொன்னா முதல்ல அந்த அனிமலுக்கு பிரதானமா வர்றது வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுதான் பிரதானமான ரோலா இருக்கும். காப்பாத்தின பிறகுதான் அதுக்கு பிறகு பசி எடுக்கும் சாப்பிடணுங்கிற ரோலுக்கு வரணும். அந்த மாதிரி வரும்பொழுது பிரதானமான ரோலே வந்து தன்னை காப்பாத்திக்கிடுறது. அப்ப தன்னை காப்பாத்திக்கிடுறதுன்னு சொல்லும்போது நான் எல்லா வகையிலையும் ப்ரொடெக்டடா இருக்கணும்ங்கிறது தான் வருது. அப்போ சைக்கலாஜிக்கலாவும் பிசிக்கலாவும் நான் வந்து பாதுகாப்பா இருக்கணும்ங்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வோட நம்ம வந்துடுறோம். அந்த கேரக்டர் அது வந்து நம்முடைய எல்லாத்துலயுமே நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ங்கிற ஒரு தன்மை எல்லாம் அதுல வந்துடும். சோ அதுலதான் நமக்கு உள்ளேந்து வர்ற எந்த உணர்வுகளா இருந்தாலும் இது வந்து இயற்கை தான் அந்த புத்தி வந்து அதோட போராடாம விட்டு கொடுக்கும் போது அந்த பர்சனாலிட்டியே ஒரு பாரம் இல்லாம ஒரு நீங்க இப்ப சொன்னீங்களே பாரம் இல்லாம யதார்த்தமான இதுல போகுதுன்னு அது மாதிரி ஆயிடுது இல்லையா? அதெல்லாம் பொதுவா என்னன்னா எதுவுமே டார்ச்சர் பண்றது இல்லை. எந்த உணர்வா இருந்தாலும் வெளிப்படுது, வெளிப்பட்டு மறைஞ்சு போயிருது. ஆனா அது செயலா மாறணும்னு சொன்னா எப்படி நம்ம கான்சியஸா அதுக்கு எஃபர்ட் போட்டா தான் செயலா மாறும். ஒரு பயமே வந்துன்னு சொன்னா அந்த பயத்தை நீங்க ரெகனைஸ் பண்ணலன்னா பயம் கூட உங்களோட போயிடும். ரெகனைஸ் பண்ணி நீங்க ஆக்ஷனுக்கு கொண்டு போனா தான் வருத்தமும் ஆக்ஷனுக்கு வரும். அதே மாதிரி எல்லாமே வந்து தானா தோன்றும், அது செயலை கொண்டு வராது. வந்து நீங்களா செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் செயலா மாறும். அதனால எல்லாமே தோன்றதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அதனால அது அப்படியே செயலாம் மாத்தி மாத்தி கொடுக்காது. எல்லாமே மறைஞ்சு போயிருது. அதனால நம்ம வந்து
அதை நம்ம அங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை. நீட்டு எடுத்தீங்கன்னா வர்றதுல நம்ம குற்றம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, நம்மளை பார்த்து விடணும் எல்லாம் அவசியம் இல்லை. இல்லாத ஒரு எமோஷன் வருது, நம்மளைங்கிற மாதிரி ஒரு எமோஷன் வந்தாலும் கூட இந்த எமோஷன் வராம பார்த்து விடணும் எல்லாம் அவசியம் இல்லை. அதை நீங்க அது அது சம்பந்தமா நீங்க ஒண்ணும் பண்ணாம விட்டுட்டீங்கனாலே அது தோன்றதெல்லாம் மறைஞ்சிடும். இப்போ இந்த லோன்லினஸ்ன்ற ஃபீலிங்கு, ஒரு போர்டம்ங்கிற ஃபீலிங்கு, ஒரு 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 எப்போ பாரு ஏதோ ஒரு சும்மா இருக்கும்போது ஒரு வருத்தம் வருது, அதெல்லாம் இது உள்ளேந்து வர்றது, அதுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா. சைக்கலாஜிக்கலாக அது வருது, அதுவே போயிடும். தேவைன்னா வெளியில இருக்கணும், இல்லைன்னா அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா இல்லைங்களா. உணர்வுக்கு நீங்க ஏதோ ஒரு வகையில முக்கியத்துவம் கொடுத்து போர்டமா இருக்கன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். அறிவால அதை தொட்டு தொட்டு நிஜமாவே நமக்கு ஏதோ ஒரு ஆன்சைட்டி இருக்கிற மாதிரியும், நம்ம ஏதோ ஒரு வருத்த ஏதோ ஒரு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கிறதெல்லாம் தேவையில்லாம அது நம்ம புத்தி தொடறதுனால வருது இல்லைங்கயா. இல்லைன்னா அதை கூட விட்டுலாம். சோ எந்த உணர்வும் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. உள்ளே இந்த செல்ஃப் ப்ரிசர்வேஷனுக்கோ செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கோ எதுக்கு வந்தாலும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்கய்யா. அப்படிதானேங்கய்யா. செயல் என்ன பண்ணணும்ங்கிறது முக்கியத்துவம்னாலே நம்ம அதுக்குள்ள கவனம் செயலுக்கு போயிடும். நீங்க என்ன செய்யணும். ஓகே ஓகே, தேங்க்ஸ் அ லாட் ங்கய்யா. தேங்க் யூ. என்னுடைய மைண்ட் வந்துட்டு நிறைய நேரம் டைவர்ட் ஆகி வேற ஒரு சிந்தனைகள்ல தான் போய் ஈடுபடுது. ஒரு பேஜ் வந்து இப்ப நான் படிச்சு முடிக்கிறேன் அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் வந்து மைண்ட் டைவர்ட் ஆயிருது. அந்த செயல் மீது வந்துட்டு ஒரு முழுமையான ஈடுபாடு கொடுத்து அதை ப்ராப்பரா செய்ய முடிய மாட்டேங்குது. சரி, எனக்கு அந்த கான்சியஸ் மைண்ட் வருது, ஓ நம்ம டைவர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு வந்துட்டு மறுபடியும் ஐ பிரிங் மை கான்சியஸ்னஸ் டு ஸ்டடீஸ். மறுபடியும் என்ன பண்ணுது, இது போயிட்டு தான் இருக்குங்க. இந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் எப்படியாவது போகணும் அப்படின்னு கிட்டத்தட்ட மாச கணக்கு இல்லை வருஷ கணக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் என்னால முடிய மாட்டேங்குதுங்க. அதனால வந்துட்டு கால விரயம் தான் ஆகுது. பட் அதை படிக்கணும். செயல் வந்து ரொம்ப முக்கியமான செயலா இருந்தா அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிட்டு இருக்கும். மற்றபடி இப்படி வர்றதுதான் டைவர்ஷன் தான், அது இயற்கையானது. இந்த டைவர்ஷன்ல நீங்க குறை காணாதுங்க. சொல்ல போனான்னு சொன்னா இப்போ ஒரு ஒரு விஷயத்த ஒரு நீங்க படிக்கிற விஷய இதுல வந்து ஒரு ஒரு செய்தி உங்களுக்கு வருதுன்னு சொன்னாலுமே அதை நீங்க விளங்கிடுறது கூட அதுல இருந்து கொஞ்சம் டைவர்ஷன் ஆகி போய் தான் விளங்கிட முடியும். இப்போ எல்லாத்தையுமே நமக்கு கனெக்ட் பண்ணணும் பாத்தீங்களா, கனெக்ட் பண்றது கூட ஒரு கைண்ட் ஆஃப் டைவர்ஷன் தான். நீங்க என்ன மெசேஜ் படிக்கிறீங்களோ அதை நீங்க ஏற்கனவே சேகரிச்சதோட எல்லாம் கனெக்ட் பண்ணாதான் வழங்கவே முடியும். அப்போ அப்படி கனெக்ட் பண்றது கூட ஒரு கைண்ட் ஆஃப் டைவர்ஷன் தான். அதனால டைவர்ஷன்ங்கிறது நேச்சுரல் அவசியமானதும் கூட, அதனால அது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா ஒரு தேவை இல்லாம உங்களை வேற எங்கேயோ நீங்க அந்த டைவர்ஷன்லயே மூழ்கி போயிட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய செயலை விட்டு வேற எங்கேயோ போயிருவீங்க. அப்ப அந்த நேரத்துல என்னன்னு சொன்னா நீங்க இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டா போகும். நீங்க செய்ய வேண்டிய செயல் முக்கியமானது, இது நம்ம ஓட்ட விட்டுட்டோம் சொன்னா நிறைய லாஸ் ஆகுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி டைவர்ஷன் கொஞ்சம் குறையும். சரி சரி, இதுக்கும் அந்த உடல்நிலைகளுக்கும் சம்பந்தம் ஒண்ணும் கிடையாது இல்லையா. உடல்நிலை சம்பந்தம், உடல்நிலை வந்து சரியில்லை, அதாவது வந்துட்டு ஹெல்த்தியா இல்லை அப்படின்னா நம்மளால வந்துட்டு லாங் அவர்ஸ் வந்துட்டு படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வந்துட்டு நம்ம படிச்ச விஷயத்த வந்துட்டு ரிட்டைன் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இது முழுசா மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் தான் இல்லையா, உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. உடல் வந்து உங்களுக்கு ஏதாவது உபாதை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே அதை சரி பண்ற வரைக்கும் கவனம் வந்து உங்களுக்கு உடல் மீதுதான் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். உபாதையோட இருந்தாலுமே கூட உங்களுக்கு இப்ப உதாரணமா நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ஆபத்துலதான் மாட்டிக்கிறீங்க, பட் இருந்தாலும் அந்த ஆபத்துல இருந்து எப்படி மீள்றதுங்கிறதுக்கு யாராவது ஒரு சீட்டை எழுதி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நீங்க சீட்டை கவனிக்கிறது கான்சன்ட்ரேஷன் எல்லாம் படிப்பீங்க. ஆபத்துல இருக்கும்போது கூட அந்த சீட் உங்களை காப்பாத்துறதுக்கு அதுல இருக்கு செய்தி இருக்குன்னு சொன்னா அதை கான்சன்ட்ரேஷன் படிப்பீங்க.
அதனால ஆபத்துல மாற்றம் உடல் வந்து உபாதையில இருக்குங்கிறதெல்லாம் கூட ஒரு ரெண்டாம் பட்சம் தான். சரி சரி ஓகே நன்றி. தேங்க்யூ ஐயா. உமாபதி தேவராஜ் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் கேக்குதுங்களா? கேக்குதுயா? கேக்குது ஐயா. வணக்கம். மனிதனின் இயல்பு நிலைன்னு சொல்றீங்களே, அந்த இயல்பு நிலைக்கும் அவனோட கர்மாக்கும் தொடர்பு ஏதாவது இருக்கா? இதுக்கு வந்து நம்ம கர்மாவுடைய காரணம் இருக்கலாம். கர்மாவும் காரணமா இருக்கலாம். இந்த பிறவியின் கர்மா மட்டுமா இல்ல முற்பிறவிகளின் கர்மாவும் காரணம்? அதான் நீங்க உங்க இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, அவங்க இப்ப வர்றா இருந்தாலுமே உங்க உங்க இயல்பு எல்லாம் வர்றது வந்து உங்க ஹெரிடிட்டரியா சிலது வரும். அந்த ஹெரிடிட்டரியா வர்றது கூட கர்மான்னு சொல்லி சொல்லலாம். இப்போ அந்த கர்மா எல்லாம் பேலன்ஸ் ஆகும் போது அந்த இயல்பு நிலை வருமா? அப்படி இல்ல நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பிடலாமா? கர்மாவே வந்து என்னன்னா, நீங்க அதை ஒண்ணு பெரிய மேட்டராவே எடுக்கணும். கர்மாவே வந்து ஒரு பனிஷபிள் மேட்டரே கிடையாது. உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. கர்மாவே கூட நீங்க உதவிகரமா எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு உதவிகரமா இருக்குனே நினைச்சுக்க கூடாது. அது உங்களை பனிஷ் பண்றதுக்காக கர்மா கொடுக்கப்படுது. நமக்கு வர அனுபவங்கள்ல கர்மாவின் மூலமா தான் வருது. ஆமா, நல்லது கெட்டது எல்லாமே அதுதான் சப்ளை பண்ணுது. அதுல நீங்க நல்லதா எடுத்துக்கிடலாம். உங்க கர்மாவை கூட நீங்க வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிடுங்க. மிக்க நன்றி ஐயா. தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா. ஐயா பாலு சார் கேள்வி கேட்டிருக்காரு சாட்ல, அவேர்னஸ் அண்ட் நிர்வாணா ஆர் தே ஒன் அண்ட் தி சேம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவேர்னஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமானது. நிர்வாணாங்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம அது கான்சியஸோட சம்பந்தப்பட்டது, லிபரேஷன் அல்லது ஞானம்ங்கிறதோட ரிலேட் பண்ணது. அதெல்லாம் கான்சியஸ் மைண்டோட சம்பந்தம். அவேர்னஸ்ங்கிறது ரெண்டுக்கும் ஆதாரமானது. நிர்வாணாங்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ்னாலும் சரி, பந்தங்கிற கான்சியஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆதாரமானது அவேர்னஸ். அதுக்கும் நிர்வாணாவுக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாமே நிர்வாணம்னாலும் சரி, ஞானம் அஞ்ஞானம் முக்தி மோட்சம் எல்லாமே அந்த கான்சியஸ் மைண்டோட சம்பந்தம். எல்லாமே கான்சியஸ் மைண்டை நம்ம எப்படி படிச்சுக்கிடணும், எப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால், உண்மையில அது இயற்கையான நிலை வந்து நிர்வாணமாக தான் இருக்கு. நம்ம வந்து அது நம்ம அடையிற நிலையே கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இயற்கை நிலையே அந்த நிர்வாண ஸ்டேட்ல தான் இருக்கு. அந்த அந்த லிபரேஷன்ல தான் இருக்குங்கிறது நமக்கு புரியும். ஓகே ஐயா. அடுத்து ஈஸ்வரன்ங்கிறவர் கேட்டிருக்காரு, மனம் ஆசைப்படுகிறதே தவிர வேலை செய்ய விருப்பம் இல்லையே, வெற்றிகரமான செயல் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல, அதான் நீங்க ஒரு ஆசைப்படுறதுங்கிறது கூட சரியா ஆசைப்பட தெரியலங்கிறது தான் காட்டுது. உண்மையிலேயே அந்த ஆசை சரியானதாகவும் நியாயமானதாகவும் இருந்துன்னு சொன்னா, அந்த ஆசை வந்து ஆர்வத்தை குணந்தோம், அது செயலை குணந்தோம். அப்ப நம்ம வந்து உண்மையிலே நம்ம ஒரு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு நோயில இருக்கிறீங்க, நோயில இருந்து விடுபடணுங்கிறது உங்களுக்கு உண்மையான ஒரு இதா இருக்கும் பொழுது, நமக்கு அதுக்கு கொடுத்த அதுக்கான கொடுக்கப்பட்ட மருந்தை நீங்க சாப்பிட்றதுல ஒன்றும் யோசிக்க மாட்டீங்க. அப்ப அந்த மருந்தை வந்து எங்க இருந்தாலும் போய் தேடி பிடிச்சி வாங்கி கொண்டு வந்து நீங்க சாப்பிடுறீங்க. அப்ப உங்களுக்கு விடுபடணுங்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்ததுன்னு சொன்னா, வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கும்போது அது செயலை தூண்டாது. அப்போ ஆசையே வந்து செயலை தூண்டுற மாதிரி உள்ள ஆசையா இருந்ததுதான் கரெக்டா இருக்கும். உங்க ஆசையில தான் ப்ராப்ளம். ஓகே அடுத்து கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஐயா மதியழகன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் உஷா. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வந்து இப்ப ஞானிக்கும் வந்து மரணம் வந்து விதிப்படிதான் அமைதா? ஏன்னா ஞானம் அடைஞ்ச பிறகும் அவங்களுடைய மறுபிறப்பு வந்து அவங்க விருப்பப்படி அமையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
ஆனா வந்து அவங்களுடைய மரணம் வந்து வந்து மற்றவர்கள் போல நோய் வந்து இறக்குறாங்க. இப்போ ரமணர் ராமகிருஷ்ணர் எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான நோய் வந்து இறந்துருக்குறாங்க, குறிப்பா கேன்சர் வந்து இறந்துக்கிறாங்க. இதுல தப்பிச்சவர் வள்ளலார் தான் இருக்க முடியும் நினைக்கிறேன். இப்படி ஞானம் அடைஞ்சு ஒரு மகானுக்கு அந்த சாய்ஸ் ஏன் இல்லை? ஏன் அவங்களும் வந்து இந்த கடுமையான முறையில இறக்க வேண்டியதா இருக்கு? இதை வந்து தவிர்க்க முடியாதுங்க. இல்ல அவங்க அதான் அவங்க அவங்க வரும்போதே அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிட்டே வந்துருக்கலாம்ல, அவங்களே அது அவங்க விதியே அப்படியே நிர்ணயிச்சு எப்படித்தான் அவங்களுடைய பிறப்பு எப்படி இருக்கணும், வளர்ப்பு எப்படி இருக்கணும், இறப்பு எப்படி இருக்கணும்ங்கிறத கூட நிர்ணயம் பண்ணிக்கிட்டே வந்துருக்கலாம்ல. அவங்க விதி அவங்க கர்மா அப்படி இருக்கலாம், அந்த கர்மாவை அவங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய நோக்கம் என்னச்சுன்னா மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறத அவங்களுடைய நோக்கங்களுடைய அவங்க நல்லா இருக்கணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்களுக்குள்ள விதியை அவங்களே அமைச்சுக்கிட்டு அவங்க விதிப்படி எப்படி இருக்கோ அந்த விதியை ஏற்றுக்கிட்டே கூட வரலாம். இப்ப ஒரு சாதாரண மனுஷன் வந்து இப்ப வந்து ஒரு தவறான காரியம் எல்லாம் வந்து ஒரு 50-60 வயசு வரைக்கும் செஞ்சிருக்கலாம், பிறகு தன் தவற உணர்ந்து ஞானம் அடைஞ்சு ஞானியான பிறகு அவரு வந்து விதிப்படிதான் இறக்கணுங்களா? அவரு வந்து உடம்பு ரீதியா உடல் ரீதியா அந்த அதாவது தன்னுடைய தவற வந்து அனுபவிச்சுதான் ஆகணுமா, இல்ல மறுபிறவி எடுக்கணுமா? அவருடைய விருப்பப்படி அவர் வாழ முடியாதுங்களா? அவரே கூட ஒருவேளை முற்பிறவிலே கூட ஒரு ஞானியா இருந்து அவரே அவருடைய பிறப்பை டிசைன் பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம். அந்த டிசைனிங்ல வந்து ஆரம்ப காலத்துல அஞ்ஞானியா இருந்து பிறகு ஞானியாகிற மாதிரி கூட அவர் டிசைன் பண்ணிருக்கலாம்ல. இல்ல அப்படி ஞானியா இருந்ததுன்னா அவரு தவறு செஞ்சிருக்க மாட்டாரா? ஒரு தவறான வழியில தவறான வழியில வாழ்ந்திருக்க மாட்டாரா? டிசைனிங் அப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னா அவருடைய கர்மா அப்படி இருந்துன்னு சொன்னா அந்த கர்மாவை அப்படியே ஏற்றுக்கிட்டு ஒரு தவறு செஞ்சு ஏன்னா எல்லா ஞானிகளுமே வந்து எல்லாம் பிறப்புலயே ஞானியா வர்றது இல்ல, பிற்காலத்துல தான் வர்றாங்க. அப்போ வந்து அவங்க அஞ்ஞானியா தானே முதல்ல வாழ்றாங்க. ஞானம் செய்யற ஞானம் அடையறதுக்கு முன்னாடி உள்ள அந்த பீரியட் உள்ள வாழ்க்கை வந்து அது விதிப்படிதான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். இப்ப நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ஒரு சும்மா ஒரு கால்குலேஷனுக்காக சொல்றது தானே, நம்ம உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம், நமக்கு அப்படி தோணும். எது கேக்குறேன்னா ஒரு ஞானம் அடைஞ்ச ஒரு ஒரு ஆளும் ஒரு சாதாரண ஆளும் வந்து ஒரு கேன்சரால பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க, அதாவது உடல் பாதிக்கப்பட்டு உடல் வருத்தப்படுற அளவுக்கு வந்து இறப்பு நடக்குது, இது ஏன் தவிர்க்க முடியலன்னு தான் எனக்கு புரியல. இப்ப இது வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து சக்தி நிலைகளாலதான் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கும். நீங்க இயற்கையா நீங்க மருந்து சாப்பிடுங்க, முடிஞ்சுன்னா குணப்படுத்துங்க, இல்லைன்னாலும் இப்ப நம்ம ஒண்ணு இறப்புங்கிறதுனால ஒரு பெரிய மேட்டரே இல்லையா? அது இறப்புக்கு அப்புறமும் அடுத்தாப்புல அடுத்த வாழ்க்கை வருது, அவ்வளவுதான். அது ஒண்ணும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. அதனால இதை நம்ம குற்றம் சாப்பிட்டோங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது மிஸ்டிக்கெல்லாம் உங்களுக்கு நீங்க ஒரு மிஸ்டிக்கல் ஒரு சக்தியெல்லாம் வந்து நீங்களே குணப்படுத்தி அந்த மிஸ்டிக்கலான சக்தியை வச்சு குணப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அது இன்னும் தேவையில்லாத விளைவுகளை கூட கொடுக்கலாம். இப்ப ஒரு உடல் வருத்தப்படக்கூடிய தாங்க முடியாத வழி அடையும் போது ஞானம் அடைந்தவர்கள் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்களா? எப்படினாலும் உடல் வருத்தம் போது அப்போ வந்து உங்களுக்கு மனம் பாதிக்கப்படாதுங்களா? நம்ம வந்து எல்லாம் புரிஞ்சிருக்கிறோம். இது இந்த இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இறப்பு வர்றது வந்து நியாயம்தானா அப்படிங்கும் போது ஒரு உடல் ரீதியா வர நோய்களை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு எந்த விதமான சாத்தியமும் இல்லை இல்லைங்களா? அதை அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க ஏதாவது வகையில நீங்க உடல் ரீதியான உடல நீங்க என்ன உங்களுக்கு அவைலபிளான இது இருக்கோ அந்த அவைலபிளா இதை பயன்படுத்திடுங்க. அப்ப ஞானம் அடைஞ்ச அடைந்த பிறகும் கர்மா அப்படி வந்து அவரு அதை அனுபவிச்சுதான் ஆக வேண்டிய நிலை இருக்குதுங்களா ஐயா? இல்ல வச்சுக்கிடலாம், அப்படி அனுபவிச்சுட்டு தான் ஆகணும்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப சொல்ல போனாங்கன்னா விடுபடுறதுக்காக நம்ம ஞானம் அடையிறதுங்கிறது கிடையாது. ஞானம்ங்கிறது தான்
வாழ்கிறது அம்சமே ஞானமா இருந்தா தான் நீங்க சரியா வாழ்றீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட விளைவுகள். இந்த உடல் சம்பந்தப்பட்ட அதே நேரத்துல நீங்க ஞானி ஆயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அது வரைக்கும் நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தீங்க. ஞானி ஆகிறது அந்த பிசினஸ் வந்து என்ன கொஞ்சம் அது நஷ்டமான போன பிசினஸ் எல்லாம் லாபகரமா மாறிட்டுது சொல்ற மாதிரி அப்படி ஞானத்தை அதே நம்ம முடிச்சு போட முடியாது. அதே மாதிரி ஞானம் ஆயிட்டாங்கன்னா உடல் எல்லாம் ஆரோக்கியம் வந்துடும் அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அது அதனுடைய ரூல்ஸ் படி நடக்கும். உடலாடி நடக்கும் நம்ம செயல் வந்து அதனுடைய ரூல்ஸ் படி நடக்கும். எல்லாமே ஒரு காரணகாரிய தொடர்புலதான் நடக்கும். ஞானம்ங்கிறது என்னன்னு சொன்னா நீங்க மனதுல உள்ள பந்தங்கள் மட்டும் உங்களை விட்டு போயிருது. நீங்க லிபரேட்டடா இருப்பீங்க. அப்ப உடல் ரீதியா உங்களுக்கு இப்ப ராமகிருஷ்ணரே வந்துடுறாருன்னா அவருக்கு அவரு இந்த அந்த பிறவிக்கு முதல் பிறவியில கூட ஞானி இறந்துருக்கலாம். அப்போ வந்து அவருக்கு அடுத்த பிறவி எனக்கு வேணும் அப்படிங்க வரும்பொழுது உடல் ரீதியா தனக்கு வந்து வர்ற கேன்சரையோ வெளில வேற நோயோ அவரால் தடுக்கிறதுக்கு எந்த சக்தியும் கிடையாது இல்லைங்களா அவருக்கு? அவரு வந்து பிறப்புல அப்படின்னு நினைச்சு இப்போ உடலார் வந்து இதெல்லாம் கட்டுப்படுத்துற அளவுல சக்தியை டெவலப் பண்ணிட்டா இருந்தோம்னா அவர் என்ன டிசைன் பண்ணிருக்கிறாரோ அந்த மாதிரி கூட நடக்கலாம். மொத்தத்துல நம்ம என்னன்னா இதுல நம்ம தெரிய வேண்டிய விஷயத்தான் நம்ம தெரியறதுக்கு முயற்சி பண்ண முடிய இந்த மிஸ்டிக்கலா நம்ம என்னன்னா மிஸ்டிக்கலா உள்ள விஷயங்கள் எல்லாம் ஒரு அனுமானம் தான். இதுல நான் சொல்றது கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம், நீங்க சொல்றது கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம். அதெல்லாம் மிஸ்டிக்கலா வந்து நமக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுமானிச்சுக்கலாம் இருக்கலாம்னுட்டு எடுத்துக்கிடலாம். அதனால ரிலையபிள் ட்ரூத்னுட்டு எடுக்க வேண்டாம். நம்ம ரிலையபிள் ட்ரூத் என்னன்னு சொல்லி சொன்னா சைக்கலாஜிக்கலா நமக்கு ஒரு வேலையும் இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கான முயற்சி பண்ணணும், சிந்திக்கணும், செயல்படணும். அந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா நம்ம அகமும் புறமும் நல்லா பேலன்ஸ்டா இருக்கணும். அப்ப வந்து இப்ப ஒரு ஞானி தான் விரும்பி வந்து அடுத்த பிறவி வேணும் அப்படின்னு ஒரு பிறப்பை எடுத்தா கூட அவருக்கு வந்து உடல்நிலையா நல்ல உடல்நிலை அமையணும் எந்த கேரண்டியும் கிடையாது இல்லைங்களா? இல்ல இது அவரே அதாவது நம்ம அனுமானத்துப்படி அப்படி சொல்றோம். நம்ம என்னுடைய அனுமானத்துப்படி அவரே வந்து இப்ப அவருடைய கர்மாப்படி ஒரு மோசமான பிறவிதான் எடுக்கணும்னு இருந்தோம்னா அதையும் அவர் மனப்பூர்வமா ஏற்றுக்கிறார். இல்ல எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், நான் நல்ல பிறவி எடுத்து சந்தோஷமா வாழ வேண்டிட்டுலாம் அப்படி எல்லாம் செலக்ட் பண்ண மாட்டாரு. அவரு அவரால் முடிஞ்ச எனக்கு ஆகாமிய கர்மானிட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, நாமளா செய்யறது ஒண்ணு, அதே நேரத்துல நாமளா செய்யறது ஒண்ணு இருக்கு இல்லையா. அப்ப நாம செய்யறது இந்த இதுலலாம் நமக்கு நல்லா ஸ்கோப் இருக்கா, நாம நல்லாதா செஞ்சு நிறைய அவருக்கு உதவி பண்ண முடியுமாங்கிற ஸ்கோப் இருக்காங்கிற மட்டும்தான் அவங்க பிரதானமா பார்ப்பாங்க. நமக்கு இயற்கையா நமக்கு பர பிறவினால நமக்கு என்னென்னலாம் இயற்கையா வரணும்னு இருக்கோ அதை பத்தி எல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. அதை பத்தி ஆ ரைட் ரைட் அதே ரைட் ரைட் ஆ புரிஞ்சு புரியுது. நல்லது ஐயா, நன்றி. நன்றி ஐயா. ஐயா மணி 8 ஆச்சு. வணக்கம் மேடம். நான் என் பையனோட பேர்ல இதுல லாகின் ஆயிருக்கு. ரேகா, ரேகா ஐயா, நான் உங்ககிட்டயும் பேசிருக்கேன். என் பையனை பத்தி நான் ரொம்ப உடஞ்சு போயிருந்தப்ப உஷா மேம், பாபுலால் சார், நிஜமாவே எனக்கு நான் ரொம்ப பிளெஸ்ட், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். இப்போ அப்போ அன்னைக்கு நான் உங்ககிட்ட என் பையனுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பேசினதுக்கும் இப்ப இருக்கிற மனநிலைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட ஒரு பாட்டா இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சார் கேட்டாரு, கேன்சர் வரணுமா வந்துதான் ஆகணுமா அப்படின்லாம் கேட்டாரு. அவர் இன்ஃபேக்ட் என்னோட இதுக்கும் என் பையனுக்கும் ஒரு ஏதோ சொல்யூஷன் சொன்னார் அன்னைக்கு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நம்ம நம்ம உடம்போட கனெக்ட் பண்ணிக்கிறதுனால நான் தான் இந்த உடம்பு தான் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி தாட் வருதுன்னு நினைக்கிறேன். ஐயாவோட டீச்சிங் படி ரொம்ப சிம்பிள் லைஃப்னு மட்டும் புரியுது. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் தேவையில்லை. இது உடம்புக்கு வருது. பெயின் இஸ் மேண்டேட்டரி, சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் சொல்லுவாங்க. சஃபரிங்கிறது வந்து நம்ம வேணும்னா கஷ்டப்படுறது. இது உடம்புல இப்படி இருக்கு. இப்ப இப்ப நான் என் பையனை பத்தி நிஜமாவே கவலைப்படல. ஏன் கவலைப்படலன்னா இது இருக்கு. ஓகே, பாபுலர் சாரோட விளக்கம், உஷா மேடமோட அந்த கைடன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஜீவமணி சார், அன்புக்கரசி மேம், நிஜமாவே பிளஸ் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யா. தேங்க்யூ.
அனுபவம் மட்டும் சொல்றேன், அது அனுபவம் இல்ல, என்னோட புரிதல மட்டும் சொல்றேன் ஐயா, அது சரியா சொல்லுங்க, சொல்ல முடியுமா? இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு இந்த மாதிரி கான்சியஸ்னஸ் பத்தி, கான்சியஸ்னஸ் அப்படின்னு. நான் வந்து லாங்குவேஜ் டீச்சரா இருக்கிறதுனால ஹிந்தியும் ஜெர்மனும் படிச்சிருக்கேன், அதனால எனக்கு கடவுள் அதை படி முதல்ல படிக்க வச்சதுக்கு அப்புறம் இதை பத்தி புரிய வச்சாரான்னு தெரியல. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க, சப்ஜெக்ட் வந்து இப்போ ஒருத்தன் பழம் வாங்குறான்னா ஒருத்தன்ங்கிறது சப்ஜெக்ட், பழம் வாங்குறது ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஒருத்தன் வந்து சப்ஜெக்ட் அவ்வளவுதான். இப்போ வந்து நான் தான் வாங்குறேன்னா நானே என்ன பார்க்க முடியாது. ஸோ அந்த கான்சியஸ் நீங்க சொல்றது படி பார்த்தா அந்த கான்சியஸ்ங்கிறது வந்து அதுவா ஆனதுக்கு அப்புறம் அதை தனியா பிரிச்சு பார்க்க முடியாது, அதுதானே ஐயா? அதாவது கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் தான் அந்த மாதிரி நீங்க வந்த பேசிக்கலா இருக்கு. ஒரு கான்சியஸ்னஸ் வரும் பொழுது ரெண்டு ஜாயிண்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் அந்த செயலோட ஆப்ஜெக்டோட சேர்ந்துக்கிட்டது, சேர்ந்துதான் கான்சியஸ்னஸ் வருது. அது தானே தானாவோட இருக்கிறது போது சப்ஜெக்டா மட்டும்தான் இருக்கு, அது ஆப்ஜெக்டோட சேரும் பொழுதுதான் கான்சியஸ்னஸே வருது, வாங்குகிறேன்ங்கிற மாதிரி தான் வரும். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ், தேங்க்யூ மேம், உஷா மேம், தேங்க்யூ சோ மச். அம்மா ஒண்ணு பண்ணுங்க, இந்த விருப்பப்பட்டவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. முப்பத்தெட்டு பேர் வந்திருக்காங்க ஐயா. சரி, அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.